ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறந்தாங்கி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் ரால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரால் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்குவோம் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது ஹீட் ஆகட்டும் அடுத்து பட்டை வகையரெல்லாம் சேர்த்துக்குவோம் பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு கடல் பாசி ரெண்டு பிரியாணி இலை நாலு ஏலக்காய் கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு இதெல்லாம் நல்லா பொரியும் பாருங்கள் பொரிஞ்சிகிட்ருக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீர் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்குவோம் இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கட்டும் ஒரு ஒன் மினிட் நல்லா இதை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு அடுத்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை சுமல் போகிற வரையும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நான் இந்த பிரியாணிக்கு ஒரு தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அதில் சேர்த்து வதக்கிக்குவோம் தக்காளி நல்லா குலைவாக வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு அடுத்து நான் ஒரு நூறு கிராம் ரால் எடுத்திருக்கேன் நல்லா இதெல்லாம் தோல்லாம் நீக்கிட்டு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணியும் வச்சுருக்கேன் இந்த இறால் அதை எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்குவோம் ஒரு ஒன் மினிட் ரால் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் ஒன் மினிட் ஆயிடுச்சு அடுத்து மசாலா பொருளாக சேர்த்துக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் மல் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி சிறிதளவு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் இந்த மசாலா பொருளாக இதில் சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அடுத்து கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் தயிர் ஒரு த்ரீ டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தயிர் எல்லா எல்லா மசாலா கூடையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ வெந்திருச்சு அடுத்து பிரியாணி ரைஸை சேர்த்துக்குவோம் அந்த கப்பில் ஒரு கப் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ரைஸை அதில் சேர்த்துக்குவோம் எல்லா ரைஸையும் அதில் சேர்த்து விட்றலாம் அடுத்து இந்த ஒரு கப் பிரியாணி ரைஸுக்கு நான் ஒரு ஒன்றரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் இதையும் அதில் சேர்த்துக்குவோம் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தா போதும் அதை விட கூட சேர்த்திங்கன்னா குழஞ்சிரும் கம்மியாக சேர்த்தாலும் அரிசியாக இருக்கும் தண்ணி தான் மெயினாக கரெக்டாக சேர்க்கணும் அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு ஒன் மினிட் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு அடுத்து நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ முடி போட்டுடலாம் முடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கோங்க ஒரு விசில் வச்சா போதும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும் ஒரு விசில் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டீம்லாம் போயிடுச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி ரெடியாகிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாயிருக்கு கொலையவும் இல்லை அடிப்பிடிக்கவும் இல்லை ரைஸும் உடையவும் இல்லை சூப்பராக பிரியாணி ரால் பிரியாணி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதே மெஷர்மெண்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சமையலில் சந்திப்போம்